5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான் பிளிப்கார்ட் ஸ்பென்சர் அண்ட் பிவேராபால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டீடைல்ஸ் கால் 8925025116. கம்யூனிசம் பேசுகிற கம்யூனிசவாதி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற கம்யூனிசத்துக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் படம் எடுக்கிற வெற்றிமாறன், இங்கே சொந்த படம் தயாரிக்கணும் மட்டும் நீ முதலாளி ஆகிட்ட கம்யூனிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உண்மை சுடுதுன்னு அர்த்தம். இந்த சங்கத்தலைவன் படம் வந்து நக்சலைட்டுகளை ஆதரிக்கிற படம். நக்சலைட்டுகள் வந்து கொல்லு பிச்சைக்காரனுக்கு காசு போடுறோம், இவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஜனங்களும் அது பழகி போச்சு. பெட்ரோல் விலை குறையாத பட்சத்தில் பாஜக ஏடிஎம்கேக்கு ஓட்டு கிடையாது. இப்போ போய் ஐயோ அவன் லஞ்சம் வாங்கிடான், அவன் நல்ல விலை ஜாங்க லஞ்சம் வாங்கல, இப்படி தான் ஜனம் கேட்குறாங்க. நிறைய கோபங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கு பத்திரிகையாளனா, நிறைய கேள்வி தர மாதிரியா, அதாவது இந்த கேள்விலாம் கேட்கலாமா நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட அந்த சவுண்ட் வந்துடும். நான் நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன், சித்தார்த் விஷயத்துல இருந்து நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த சங்கத்தலைவர் ப்ரெஸ் மீட்ல நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த மைக்கெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வெற்றிமாறன் சார் எழுந்து விட்டார், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது எப்போவுமே ப்ரெஸ் மீட்னு சொன்னால் நீ எல்லா கேள்விக்கையும் பதில் சொல்ல தயாராக இருக்கணும், இல்லைன்னா ஒரே வார்த்தை சாரி சார், நோ கமெண்ட்ஸ். நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலன்னு கௌரவமாக சொல்லணும். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உண்மை சுடுதுன்னு அர்த்தம். அதாவது கம்யூனிஸ்ட படம் எடுத்துருக்கீங்க, கம்யூனிஸ்ட் கூடிய காட்டுறீங்க, ஆனால் அவர் இப்போ அந்த கதை எழுதுறேன் சொல்லுவார், இப்போ யாருமே கம்யூனிஸ்ட் இல்லை, நான் கம்யூனிஸ்ட் படம் எடுக்கலை. அப்புறம் எப்படியா கம்யூனிஸ்ட் கூடிய காமிச்சிங்க? ஏன்னா அவருக்கு காட்டலை, ஏன்னா டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஒரு விஷயம் என்ன எனக்கு தெரியும்னா, 40 வருஷம் துலாபாரம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் டிஆர் ராமண்ணா தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த படம் மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டு, சாரதாவுக்கு உருவசி அவார்டு கிடைச்சது துலாபாரம் தான். அந்த படத்தை தமிழில் பண்ணார், அது கம்யூனிஸ்ட் பேஸ் படம். அதாவது ஒரு தொழிற்சங்க தலைவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வறுமையை சந்திக்கிறான் அப்படிங்கிறது கதை. அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடலை, நஷ்டம். அதாவது மிகப்பெரிய சிவாஜி கணேசனை வச்சு, எம்ஜிஆரை வச்சு வெற்றி படங்களை கொடுத்த டிஆர் ராமண்ணா, ரவிச்சந்திரனை வச்சு, ஜெயலலிதா வச்சு வெற்றி படங்களை கொடுத்த டிஆர் ராமண்ணா மிகச்சிறந்த பொழுதுபோக்கு டைரக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா பி வாசு, கேஎஸ் ரவிக்குமார்லாம் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ், அவங்களுடைய வழித்தோன்றல்கள். அப்படிப்பட்டவர் ஒரு லட்சிய படம் தயாரிக்கிற துலபாரம் மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா அப்போவே கம்யூனிஸ்டத்தை ஜனங்கள் ஏற்றுக்கலை. சென்னையிலே பார்த்திங்கன்னா பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டதுக்கு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் தான் காரணம். வந்து கொடியை நாட்டுவாங்க, போராட்டம்னு சொல்லுவாங்க, அவன் ஐயா இது சரி வராது, எனக்கு நஷ்டம் வருதுப்பா, நீ கேட்குற சம்பளத்தை சம்பள வேறு கொடுக்க முடியாதுன்ட்டு முடிட்டு போயிடுவாங்க. அப்படி பத்திரிகைகளே ஆயிருக்கு. சிம்சன்ட்டு இங்கே பெரிய கம்பெனி இருந்துச்சு, எல்லாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நான் வட சென்னையிலையும் சரி, பெரம்பூர்லேயும் சரி, மவுண்ட் ரோட்லையும் சரி மூடப்பட்டது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் தான் ஒரு காரணம். அதாவது அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தல் கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாது. அதை விட கொடுமை அந்த படம் வந்து சங்கத்தலைவன் படம் வந்து நக்சலைட்டுகளை ஆதரிக்கிற படம். நக்சலைட்டுகள் வந்து கொல்லு, சம்பளம் தரலையா கொல்லு, இடத்த பறிச்சானா கொல்லுங்கிறது, அதாவது கத்திக்கு கத்தி அருவாளுக்கு அருவாள் துப்பாக்கி துப்பாக்கிங்கிற இதுதான். அது இங்கே ஜனங்கிட்ட எடுபடாது. ஆனால் சங்கத்தலைவன் பற்றி ஒரே ஒரு நான் யதார்த்தம் என்னென்னா, அதில் அந்த கதாநாயகி சொல்லுவாள் கருணாஸ்ட்ட, நீயே ஓசியில் திங்கிற, உன்னை நம்பி எப்படா நான் கொடுத்தனத்தை வருவேன், முதல்ல நீ முதல்ல ஒரு தொழில் செய்யி, அதை கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாருமே ஓசியில் திங்கிறவங்க அப்படிங்கிறது அதில் வருது. அப்போ கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு, கம்யூனிஸ்டுக்காரனை ஒரு பெண்ணு கணவனாக ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தா கம்யூனிஸ்ட பெண்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி வெற்றிமாறன் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாரையுமே வந்து பாதிச்சுட்டு, என்னடா இப்படி ஆணி மாரிலே கை வைக்கிறார, இந்த ஒரு சீன் போதியா கம்யூனிஸ்டை ஜனங்கள் ஏற்றுக்கலாத காரணத்தை அந்த பொண்ணையும் சொல்லிட்டானோன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வெறி வந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாவை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவை பார்க்குறோம் சரி, அப்புறம் எதுக்கு கம்யூனிஸ்ட் கொடி காட்டுற? இது கம்யூனிஸ்ட் கொடிங்கிற வாழ்வியலை ஒரு கம்யூனிஸ்ட படத்தை எடுக்கும்போது சரியாக எடுக்கணும். ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ஜினியர் அவர் ஜீப்பில் வராரு, வந்து அதை பினாமி தொழிற்சி நடத்துகிறாரு, ரைட்டு ஓகே எல்லாம் பண்ணிக்க, கலெக்டர் கூப்பிடுறார் அந்த நூற்பால அதிபர்கள் மீட்டிங்கில், அந்த நூற்பால அதிபர் மீட்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ஜினியர் எப்படி கலந்துக்குவார்? இதை யோசிக்க வேண்டாமா? சரி அந்த ஆள் யோசிக்கலை, யார் எழுதுனவன், நீயா டைரக்டராக யோசிக்கணும்ல,
அதாவது அவரு டிஎன்பி டிஎன்இபி வண்டியிலே வராரு. எப்படி அதை அனுமதிக்கிற? அப்புறம் முதல்ல வந்து இன்டர்வியூ முன்னால் பார்த்தீங்கன்னா கலெக்டர் நல்ல கலெக்டரு, போலீஸ் அதிகாரி நல்ல போலீஸ் அதிகாரி, போலீஸ் அதிகாரியை மாற்றுறாங்க அப்படிலாம் இருந்துட்டு கடைசியில் முடிக்கும்போது மட்டும் கொலைக்கு கொலை அப்படின்ட்டு முடிக்கிற. கொலைக்கு கொலை தீர்வாகுமா? இது வந்து காந்தி தேசம். அவர் வந்து ஆனானப்பட்ட எவ்வளோதான் சத்தியாகிரகங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட கடைசியில் காந்தி வந்து அஹிம்சாவாதிங்கிற பேர் எடுத்து தான் சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட இன்னைக்கு இந்தியாவில் மரியாதை என்னென்னா ஆன்மீகமும் அமைதியும் அறவழியும் தான் ஒரு வெளிநாட்டில் அவ்வளோ ஒரு பேர் இருக்குது. அதை போய் நீ கெடுத்துக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு. சீனாவில் தோல்வி அடைஞ்சிருச்சு கம்யூனிசம், ரஷ்யாவில் தோல்வி அடைஞ்சிருச்சு கம்யூனிசம். தோல்வி அடைஞ்ச கம்யூனிசம் எது கொடி பிடிக்கிற? இதைத்தான் கேட்டேன். இதை வெற்றிமாறனுக்கு பிடிக்கலை. இப்போ இந்த பேட்டியின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் பல படங்களில் முக்தா சீனிவாசன் இயக்குன படங்கள் நடிச்சிருக்கேன். முக்தா சீனிவாசன் ஐயங்கார் தான், ஆனால் அவர் வந்து தீவிர கம்யூனிஸ்டாக இருந்திருக்கார். முதலாளி படம் எடுக்கும்போது கம்யூனிச தத்துவத்தை தான் அந்த படத்தை சொல்லியிருப்பார். கம்யூனிஸ்டவாதி அப்பா அவரோட நான் கேட்கும்போது சொன்னார், ரங்கநாதன் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி பணம் வருவதற்கு முன்னால் நான் கம்யூனிஸ்ட், பணம் வந்ததுக்கு பின்னால் நான் கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட் இதுதான் உண்மை. பணம் வராத வரைக்கும் அவன் தொழிலாளி, பணம் வந்தப்புறம் முதலாளி. இதுதான் பிரச்சனை. யாருமே வந்து உண்மையான கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. அன்னைக்கே அவர் சொன்னார். அதேமாதிரி இன்றைக்கி வெற்றிமாறன்ட்ட ஒரு பகிரங்கமாக கேள்வி பத்திரிகையில் வந்த செய்திகள், இப்போ அவர் நடிச்சிக்கிட்டு இருக்க படத்தில் சூரிய கதான நடிக்கிறாரு, விஜய் சேதுபதியும் கேட்டுக்கொண்டு இருக்க முக்கிய படம் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வீரப்பன் காட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீரப்பன் காட்டில் கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லி பாரதியாஜன் நடிக்க மாட்டேன்ட்டார், எனக்கு அங்கே ஒத்துவராதுப்பான்ட்டார். அந்த காட்டுக்குள்ளே அந்த செட்டு போட்டு நீங்கள் தங்குங்கன்னு தொழிலாளர் சொல்லியிருக்காரு. அது பூச்சி இப்போ குரங்குறங்க எல்லா மிருகங்களும் வரும். அந்த சூழ்நிலை அவங்க சொல்லுங்கள், இங்கே எங்களுக்கு எப்படி சார், இல்லை இல்லை நீங்கள் தினசரி போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். அப்போ சொல்கிறாரு, சரி கஷ்டப்படுற கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு 50% பேட்டா கூட கொடுங்க அப்படின்னு அந்த தொழிலாளர் அங்கே காட்டில் தங்க வைக்கப்பட்ட தொழிலாளர் கேட்கும்போது வெற்றிமாறன் தரமாட்டேன்னு இருக்காரு. நாலு நாள் ஷூட்டிங் நடக்கலை. இது பத்திரிகையிலேயே வந்துச்சு. கம்யூனிசம் பேசுகிற, கம்யூனிசவாதி என்று தன்னை சொல்லிக்கொள்கிற, கம்யூனிசத்துக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் படம் எடுக்கிற வெற்றிமாறன் இங்கே சொந்த படம் தயாரிக்கும் மட்டும் நீ முதலாளி ஆகிட்டே கம்யூனிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த கேள்விக்கு வெற்றிமாறன் பதில் சொல்லட்டும். ஓகே, விரைவில் அவரும் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இந்த பெட்ரோல் விலை கம்மியாச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவேன், பெட்ரோல் விலை மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கா? ஆமாம், எப்போவுமே ஓட்டு போடும்போது நான் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டேன்னா அந்த ஓட்டில் தெரியும். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயத்திலும் இந்த பெட்ரோல் உயர்வில் காய்கறி விலை உயர்ந்து போச்சு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, என்னுடைய வருமானத்தில் சேமிப்பிக்க முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கெல்லாம் பெட்ரோல் தான் காரணங்கிறத நான் முழுமையாக விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பெட்ரோல் விலை குறையாத பட்சத்தில் பாஜக ஏடிஎம்கேக்கு ஓட்டு கிடையாது. அதே சமயத்தில் ஒருவேளை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 20 ரூபா குறைஞ்சபட்சம் குறைச்சாங்க, 70 ரூபா பெட்ரோல் குறைச்சாங்கன்னா, அதாவது இப்போ பாஜக குறைக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தெரியுது. ஏன்னா நேற்று வந்து அந்த நிதி ஆலோசகர்னு ஒருத்தர் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அவர் ஆமாம் பெட்ரோலை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. இது நாடகமாக என்னன்னு தெரியல. ஒருவேளை மத்திய அரசு தனக்கு இருக்கிற இப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லாட்டி பெட்ரோல் நிறுவனங்களே நீங்கள் குறைங்க எலெக்ஷனுக்கு முன்னாலன்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய மாற்றம் இருக்கும். எப்படின்னா ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட உடனே தன்னால் ஏடிஎம்கே ஜெயிச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னால் தேர்தல் நடந்ததில் குறையாக இருந்துச்சு ஓட்டு, அதாவது ஆளுங்க அதிமுகவுக்கு. அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஓட்டே இல்லை. அந்த மாதிரி பெட்ரோல் விலையை வைத்து தான் இந்த தேர்தல், எப்படி வெங்காயத்தை வச்சு வெளிமாநிலத்தில் ஓட்டு போட்டான் அந்த மாதிரி தான். ஆனால் இது தெரியுது, இது எடப்பாடிக்கும் தெரியுது. அவருக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு, டக்குன்னு அவசரமாக தேர்தல் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போது அதுதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. கூட்டணியெலாம் ரெண்டாவது. இப்போ இருக்க படங்கள் டைரக்டரோ ப்ரொடியூசரோ பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா சார்? ஏங்க, அதாவது இப்போதைக்கு உள்ள தயாரிப்பாளர் வந்து பெரிய நடிகரை காழ்ச்சிட்டு கொடுத்தா போதும், பெரிய நடிகை காழ்ச்சி கொடுத்தா போதும். முதல்ல தயாரிப்பாளர், அப்போ உள்ள தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸு, வாகினி ப்ரொடக்ஷன்ஸு, முக்தா சீனிவாசன், பாலாஜி,
ஏவிஎம் உள்ளிட்ட எல்லாருக்குமே எந்த கதை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச அறிவு உண்டு. எந்த டைரக்டர் இதுக்கு ஷூட் ஆவார், எந்த இயக்கம், எந்த கதாநாயகி இது ஷூட் ஆவா, எந்த கதாநாயகன் ஷூட் ஆவான்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்தாங்க. இப்போ அந்த குறைஞ்சபட்ச அறிவு எந்த தயாரிப்புகளும் கிடையாது. அப்போ எப்பா ஒன்லைனில் ஒரு காட்சி சொல்லுமா, அஞ்சு நிமிஷத்தில் ஒரு காட்சி சொல்லுமா, உனக்கு கதைஞானமே இல்லையே, அப்புறம் எப்படி கதை அறிவு இல்லை, அவன் எப்படி காட்சி சொல்லுவான். பட்ஜெட்டு வந்து சொன்னது ஒரு பட்ஜெட்டாக இருக்கும், அப்புறம் எக்கச்சக்கம் பட்ஜெட்டு ஏறிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதனால தான் சினிமா வந்து இந்த இந்த கதை வேற எங்கேயோ எடுத்த மாதிரி இருக்கு அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. எடுத்து அரைச்சமாகவே அரைப்பாங்க. ஆக்ஷனுங்கிற பேரில் வந்த கதைகளே சொல்லிவிடுங்கலாம், படங்கள் ஓட மாட்டேங்கி ஜனங்களுக்கும் அடப்பாப்பா என்ன கழித்து டிவியில் போட்டுருவாங்க, இப்போ ஓடிடிவியில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் தியேட்டருக்கு ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்போ ப்ரொடியூசர்ஸ் நிறைய புதுசாக வராங்கன்னு பார்த்தீங்களா, அவங்க படம் எடுக்கிறதுக்கு ரீசனே வந்து ஒரு சில நடிகைகளை உள்ள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே ஆஃபீஸ் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், அது வந்து பெரிய ப்ரொடியூசர்கள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க தொழிலை தொழிலாக கருதுறவங்க, ஏன்னா ரெகுலர் தயாரிப்பாளர்களை இதை சொல்லாதீங்க. புதுசாக வர்றான்ல, இப்போ ரியல் எஸ்டேட்லேருந்து வருவான், ஏதாவது அவனுக்கு வேறு லாட்ரி மாதிரி ஒரு தொழிலில் அவனுக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கோம், அப்படிப்பட்டவனுக்கு சில சபலங்கள் உண்டு. அது பாடி டிமாண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த நடிகை அப்படின்னா ஒரு புது டேரக்டர் வருவான், அண்ணே நீங்கள் தனியாக போய் கேட்டிங்கன்னா வராதுண்ணே, ஷூட்டிங்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து கூப்பிட்டோம்னா நம்ம வேறு வழியில்ண்ணே அப்படின்னு சொல்லி வலை விரித்து அப்படி கூப்பிட்டு வந்து வேறு வழி இல்லாமல் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களுக்கு பாடி டிமாண்டு, அவங்களுக்கு மணி டிமாண்டு, ரெண்டும் சிங்கரனைஸ் ஆகும்போது அந்த பலவீனங்கள் அரங்கேற்றப்படதான் செய்யும். ஓகே, இப்போ விஜய் படம் மாதிரி, மாஸ்டர் அப்படின்ற படம் மாதிரி ஒரு சில படங்கள் சின்ன சின்ன ஹீரோஸ்கள் நடிக்கும் போது வெற்றி பெற மாட்டேங்குது, ஆனால் இந்த பெரிய ஹீரோக்கள்னு வந்தவொடனே அவங்க முகத்துக்காக வெற்றி பெறுது. ஆமாம் ஆமாம், அதாவது அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அப்போ அவங்க மனசில் அவங்க பதிஞ்சிடுறாங்க. பதிஞ்சிக்கும் போது அவங்க அதை கைத்தட்டுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. அவங்க ஆர்டிபிசியலாக இல்லாட்டி சண்டை போடும்போது 15 ரூபா அடித்தாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரசிகர்களை வைத்து மட்டுமே ஒரு படம் முழுமையான வெற்றியை பெற முடியாது. ஓகே, மாஸ்டர்ன்றது கொண்டாடப்பட வேண்டிய படம் தானா? அதாவது எப்படின்னா விஜய் சேதுபதி அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட், விஜய் சேதுபதி மைனஸ் மாஸ்டர்னு போட்டிங்க படம் ஓடி இருக்காது. விஜய் சேதுபதியுடைய ஒரு யதார்த்தமான கனமான நடிப்பு, ஒரு வில்லத்தனத்துக்கு ஒரு புதிய பரிமாணம், இல்லாமல் சைலண்ட்டு கில்லர், அது ஒரு காரணம். விஜய் வந்து கொஞ்சம் வில்லத்தனமான கேரக்டராக அதில் இருந்துச்சு, நம்மளை தண்ணி அடிக்கிட்டு போகிறதுங்கிறது. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாச ரசிகர்கள் பார்த்தாங்க. என்ன மைனஸ் பாயிண்ட் வந்து சாங் ஒன்றும் பெருசாக இல்லை, இல்லை அது என்கிட்ட முக்கியமான இயக்குனர் ஒருத்தர் சொன்னார், நிறைய கேரக்டர் போடுறது காரணம் என்ன, எந்த ஒரு நடிகர் நடிக நேரம் நல்ல நேரத்துலையாவது இந்த படம் ஓடிடாதா அப்படிங்கிறது. அப்புறம் கதை விஜய்க்கு வேண்டிய ஆட்கள், விஜய் சேதுபதிக்கு வேண்டிய ஆட்கள், இயக்குனருக்கு வேண்டிய ஆட்கள், தயாரிப்பாளருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் நடித்தாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமாம், அதான் விஜய் படத்தில் ஒரு சீன் வந்தால் கூட போகும் சார், டைரக்டர் கேட்கணும் நானே பார்த்துருக்கேன், ஒரு சீன் வந்தால் போதும் சார், அதில் போடுப்பா, அப்போ என்ன செய்ய முடியும்? அது தப்புன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. சரி, ஓடுற படத்தில் இருந்த ஒரு சீன் வந்தால் கூட ஏ அவர் நடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நேரிலே. இப்போது நான் பதிவு செய்த அனைத்து கருத்துக்களும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல, மக்கள் கருத்துக்கள். இந்த பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளூ பஃப் வெற்றி உங்கள் கையில், மீண்டும் சந்திக்கிறேன், வாழ்க வளமுடன்.